ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணலாங்க. கம்புங்க, ஒரு கப்பு கம்பு எடுத்துருக்காங்க. அதே கப்பில் ஒரு கப்பு சோளம் எடுத்துக்கலாங்க. நம்ம கூல் செய்யலாங்க. நீங்கள் கம்பளை தனியாக வேணால் கம்பளை செய்துக்கலாங்க. நான் செய்கிற இதே மெத்தடில் கம்பளை செய்துக்கலாங்க. கம்பு சோளம் வேணால் சோளத்தில் செய்துக்கலாங்க. தனித்தனியாக கூட செய்துக்கலாங்க. நான் ஒட்டுக்காக செய்கிறேங்க. ஒரு கப்பு கம்பு, ஒரு கப்பு சோளம் எடுத்துக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா கழுவிடலாங்க. ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுத்தமாக பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. இந்த கம்பு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. கம்பும் சோளமும் நீங்கள் சோளம் பிடிக்காதுன்னா கம்பு மட்டும் கூட போட்டுக்கலாங்க. கம்பு வேண்டான்னு நினச்சிங்கன்னா சோளம் மட்டும் கூட போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி செய்துக்கலாங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்றேங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்றேங்க. ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி தண்ணியெலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்காங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவு குறைக்கிறேன்னு வச்சுக்கலாங்க. ஒரு சின்ன ரவை பதத்தை கரைச்சிக்கலாங்க. நல்லாயிருக்குங்க. நம்ம கூழ் குடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதை அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ ராகி மாவுங்க ஒரு கப் எடுத்துக்கிறாங்க. எந்த டம்ளரில் சோளமும் கம்பு எடுத்துமோ அதே டம்ளரில் ராகி மாவு எடுத்துக்கிறாங்க. அதே டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறாங்க. ரெண்டு டம்ளர் தண்ணிங்க. கம்பு ஊற வைக்கும் போது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தாங்க. இப்போ இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. தண்ணி ஊற்றி அந்த கம்பு அரைச்சதில் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுறாங்க. இப்போ நைட்டுங்க, நான் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஊற வச்சேங்க. கம்பும் சோளமும் அரைச்சி வச்சுட்டேங்க. எட்டு மணி ஆச்சுங்க, அரைச்சி வச்சுட்டேங்க. இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு நாளை காலையில் தாங்க எடுக்கணும். பாருங்கள், இந்தளவு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா புளிச்சு வந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க கூழ் குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு புளிச்ச டேஸ்ட் பிடிக்காதுன்னா அடுத்த நாள் காலையிலே அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், காலையில் ஓப்பன் பண்ணுறேங்க. நல்லா பாருங்கள், புளிச்சிருச்சு. நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் ராகி மாவும் பாருங்கள் கரைச்சி வச்சது நல்லாயிருக்கு. உங்களுக்கு கம்பு சோளம் வேணாம், வெறும் ராகியில் செய்துக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடில் செய்துக்கலாங்க. ஒரு சட்டி வச்சுருக்காங்க ஸ்டவ்வில். முதல்ல அந்த சட்டியில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்காங்க. நான் சட்டியில் இந்த கம்பு மாவு ராகி மாவெல்லாம் ஒட்டுக்கா போட்டு கரைச்சிக்கலாங்க. இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நம்ம ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம்னா பொங்கி பொங்கி வருங்க. அதனால தாங்க தண்ணி கரெக்டாக நான் அளந்து ஊற்றிக்கிறேன். சட்டியில் தண்ணி கொதிச்சப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவும் எடுத்து கொட்டிடலாங்க. கம்பு சோளம் ராகி மூணும் எடுத்து கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு தாங்க நீங்கள் கொட்டணும். தண்ணி கொதிக்காமல் வெறும் நம்ம கரைச்ச மாவு வச்சு கலக்குனீங்கன்னா கட்டிப்பட்டுருங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா ரொம்ப பொங்கிட்டே இருக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறாங்க. கம்பு ராகி சோளம் மூணுத்துலேயுமே நல்ல சத்துக்கள் ஜாஸ்திங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மூணுமே. இந்த மாதிரி நம்ம இந்த வெயில் காலத்தில் கூழ் காய்ச்சி குடிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நல்லா கட்டிப்படாத மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. சட்டியில் வந்து கரண்டி அடியோடு வச்சு நல்லா கலக்கலாங்க. இல்லைனா சட்டியில் அடி பிடிச்சிருங்க. மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறாங்க. ரொம்ப கெட்டியமாயிடுச்சு.
தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து நான் ஊற்றிக்கிறாங்க, அளந்து ஊற்றிக்கிறாங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்காங்க, நம்மளால் கிளறி விடவே முடியாது, அந்தளவுக்கு பொங்கி வந்துடும். சட்டியில் வச்சோம்னா இன்னுமே பொங்கி வந்துடுங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கிட்டோம்னா சரியாக போகுங்க. பாருங்கள், தீ இந்தளவு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற வரலாம், கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. இந்தளவு மாவு போடுறதுக்கு நான் 20 நிமிஷம் வைக்கிறேங்க. நீங்கள் மாவு போடுற அளவு பொறுத்துங்க, நிறைய போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமாக வைங்க, கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. கொதிக்க ஆரம்பித்தப்புறம் 20 நிமிஷங்க பாருங்கள் செய்து முடிச்சுட்டேன், இறக்கி வச்சுட்டேங்க. நல்லா ஆறிப்பு வச்சுங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் செய்து. பாருங்கள் நல்லா மேலே இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க. தயிருங்க நல்லா கெட்டி தயிர் ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு மோர் பிடிக்குன்னா மோர் கூட ஊற்றி கலக்கிக்கலாங்க. தயிர் ஊற்றி நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி கலக்கலாங்க. உங்களுக்கு எந்தளவு திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. தயிரில் மோர் ஊற்றுனீங்கன்னா தண்ணிக்கு பதில் அப்படியே மோராகவே ஊற்றி கலக்கலாங்க. இந்த ரெசிபி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உமாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டேங்க. இந்த கம்பங்கூழ், சோளம், ராகி இந்த கூழ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க, குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த வெயிலுக்கு நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, தேவைப்பட்டால் வெங்காயம் போட்டு கலக்கிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட குடிச்சிக்கலாங்க. மாங்காங்க, உப்புத்தூள் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. மிச்சிருந்தால் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு கூட குடிச்சிக்கலாங்க. நான் 2 நாளைக்கு சேர்த்து தாங்க செய்து வச்சுருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. சில்லுன்னு கரைச்சி குடிச்சோம்னாலும் சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.